வாயில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாமான்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. ஸோ அந்த க்வெஸ்டனை இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். போல்ஸ் பல் மருத்துவமனை சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ நம்ம வாயில் இன்ஃபெக்ஷன், ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு க்ளீன் ஸ்டெரைல் ஃபீலில் தான் நம்ம செய்யணும். அப்படின்னா என்ன, நம்ம பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் சைட்டாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு டென்டல் கிளினிக் செட்டப்பாக இருக்கட்டும், சர்ஜிக்கல் சைட்டாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய சர்ஜிக்கல் இடமா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுறோமோ அது க்ளீன் ஸ்டெரைல் சைட்டில் தான் பண்ணணும். ஏன்னா இது வந்து இட்ஸ் ரொம்ப க்ளீன் ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இம்ப்ளான்ட்டை நம்ம எலும்பில் பொருத்தி ஒரு சர்ஜரி மூலமாக பொருத்தி நம்ம அதை ஹீல் ஆகணும் இல்லையா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெரைலாக ஃபீல்டாக இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ வாயில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த இம்ப்ளான்ட் வந்து ஹெல்த்தியாக நார்மலாக ஹீல் ஆகும். ஸோ பேசிக்ஸ் இதுக்கு வந்து செகண்ட் தாட்ஸே கிடையாது. இன்னும் இன்ஃபெக்ஷன் இருந்தால் பண்ணலாமா இல்லையான்னு, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு க்வெஸ்சன் அட்ரஸ் பண்ணும்போது நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டோட ஜென்ரல் ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களோட சுகர் லெவல்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட சுகர் கண்ட்ரோல், கிளைசிமிக் கண்ட்ரோல் நல்லா இருக்கா, அவங்களோட 3 மந்த் ஆவரேஜ் பிளட் குளுக்கோஸ் லெவல் எவ்வளோ இருக்குது, அண்ட் நல்லா கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்களா பிளட் சுகர், இது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பேஷண்ட்டோட வைட்டமின் டி லெவல்ஸ், அவங்களோட வைட்டமின் டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போன் மெட்டபாலிசம்க்கு. ஸோ ஏன்னா எலும்பில் தான் இம்ப்ளான்ட் பொறுத்துறோம், ஸோ போன் மெட்டபாலிசம் வைட்டமின் டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களோட வைட்டமின் டி லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, ஸோ அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் பேராமீட்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, பேஷண்ட்டோட வைட்டமின் டி லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட்டு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணால் அவங்க ஹெல்த் வைஸ் வந்து அவங்க வந்து ஒரு டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு வந்து ரெடியாக இருக்காங்களா இல்லையான்னு செகண்ட் ஸ்டெப். ஸோ த தேர்ட் ஸ்டெப் என்னது, நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எங்கே பண்ண போகிறோம் இம்ப்ளான்ட், ஏதோ ஒரு பல்லு ரீப்ளேஸ் பண்ணலாம், ஒரு பல பற்களை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ ஏதோ அந்த இடத்துல இருக்கிற எலும்போட தன்மை, இது செகண்ட் ஸ்டெப். அந்த இடத்துல எலும்பு வந்து எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம் இருக்குது, அதோட குவான்டிட்டி என்ன, எலும்பு ரொம்ப சாஃப்டாக இருக்கா, ஆர் நல்ல குவாலிட்டி ஆஃப் போன் இருக்கா, ரொம்ப சாஃப்ட் குவாலிட்டி போனா, என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் போன் இருக்குது, அந்த குவாலிட்டி ஆஃப் போனுக்கு இம்ப்ளான்ட் பொருத்தினா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையா, இது த தேர்ட் க்ரைட்டீரியா இல்லையா. இது வந்து ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா, அந்த போனோட ஸ்ட்ரக்சர். அடுத்த க்ரைட்டீரியா வந்து பேஷண்ட்டோட மெயின்டெனன்ஸ் ரெஜிமென்ட். ஸோ எல்லோரும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ சொந்த பல்லெலாம் பார்த்துக்கிறதுனால பல் ஆடி விழுந்துருச்சு, இப்போ எனக்கு டென்டல் இம்ப்ளான்ட் போடுங்க டாக்டர், டென்டல் இம்ப்ளான்ட் போட்டால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமான்னு கேட்பாங்க. ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட மெயின்டெனன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா டென்டல் இம்ப்ளான்ஸும் ஆடி விழுந்துடும். ஸோ நம்ம எப்படி நம்ம சொந்த பற்களை பாதுகாத்துக்கிறோமோ அதே முயற்சி செய்து பற்களை வந்து மார்னிங் ஒன்ஸ் நைட் ஒன்ஸ் ப்ரஷ் பண்ணி பல்லு க்ளீனாக வச்சுக்கிட்டு அந்த ஃப்ளாஸரோ வாட்டர் ஃப்ளாஸரோ யூஸ் பண்ணி ரொம்ப முக்கியமாக அந்த வந்து நம்மளோட டென்டல் இம்ப்ளான்ட்டையும் நல்லா பாதுகாத்துக்கணும். ஸோ பேஷண்டோட மெயின்டெனன்ஸ் முறை என்னென்னு நெக்ஸ்ட்டு செக் பண்ணும். ஸோ பேஷண்டோட ஜென்ரல் ஹெல்த் பார்த்தோம், போன் ஹெல்த் பார்த்தோம், அவங்களோட வைட்டமின் டி லெவல்ஸ் பார்த்தோம், அவங்க சர்ஜரிக்கு ஏற்றவங்களா இல்லையான்னு செக் பண்ணோம், ப்ளஸ் அவங்களோட மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் க்வெஸ்சன் வந்து இன்ஃபெக்ஷன் தான். இன்ஃபெக்ஷன் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ணாமல் அதோட பேக்கில் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும், இதெல்லாம் செக் பண்ணால் தான் நம்ம வந்து இன்ஃபெக்ஷனை தனியாக நம்மளை அட்ரஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன். இப்போ இன்ஃபெக்ஷன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஈர் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன், பெரிடான்டல் டிசீஸ்னு பேர், பயோரியாவாக இருக்கட்டும், கம் டிசீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஈர் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட் வந்து டூத் சம்மந்தமான இன்ஃபெக்ஷன், அதாவது பற்கள் சொத்தை, இந்த சொத்தையினால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வந்து ஒரு ஆப்சஸோ ஒரு பஸ் வந்தோ எலும்பில் இருக்கிற அந்த ஈர் சம்மந்தம் இல்லாமல் பற்களில் சொத்தையினால் வர இன்ஃபெக்ஷன், அந்த டென்டல் கேரியஸ்னால் வர இன்ஃபெக்ஷன், இது ரெண்டாக பிரிச்சுக்கணும். ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்லையும் அக்யூட்டாக இருக்குது அப்படின்னா அந்த அக்யூட்டாக இருக்கிற நேரத்தில் இம்ப்ளான்ட் போடுறது நல்லதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அக்யூட்னா என்ன சொல்கிறேன், இப்போ தான் ரேப்பிடாக அந்த இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலி இருக்கும், வீக்கம் இருக்கும், ப்ளீடிங் நிறையா இருக்கும், சீ கோத்துட்டு சீயும் வரும். ஸோ வலி இருக்குது, இன்ஃபெக்ஷன் இருக்குது, வீக்கம் இருக்குது, அந்த இடத்துல இந்த சீ வந்து ரத்தமும் அதிகமாக வரும்போது அந்த இடத்துல நம்ம பற்கள் எடுத்துகிட்டு இம்ப்ளான்ட் போடுறது நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏன், நம்ம இதே பற்கள் ஆடி விழற மாதிரி அந்த இன்ஃபெக்ஷன் இம்ப்ளான்ட் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்யூட்டாக இருக்கும்போது பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்னது, க்ரானிக். க்ரானிக்னால் இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப வருஷமாக இருக்குது ஆனால் அப்பப்போ அதிகமாகிட்டு குறையுது. ஸோ இதுதான் க்ரானிக். ஸோ இந்த க்ரானிக் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்மளால் இம்ப்ளான்ட் வந்து
இந்த இன்ஃபெக்ஷனை ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி, இப்போ நம்ம கம் டிசீஸாக இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? கம் டிசீஸ் போது பேஷண்ட்டுக்குள்ள பற்களோட எலும்பு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இம்ப்ளான்ட் போடுறதுக்கு எலும்பு கம்மியாக இருக்கும். ஸோ இம்ப்ளான்ட் போடுறதுக்கு எலும்பு கம்மியாக இருக்கும்போது கம் டிசீஸ் இருந்ததுன்னா இம்ப்ளான்ட் போடுறது கஷ்டம். கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணணும். பற்களோட இருக்கிற இன்ஃபெக்ஷனை பொறுத்த வரைக்கும் க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா, மீதமுள்ள எலும்பு நல்லா இருக்குது அப்படின்னா, டென்டல் டிகேயை பொறுத்த வரைக்கும் பற்களை எடுத்துட்டு பற்களை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இன்ஃபெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் டென்டல் இம்ப்ளான்ட் பொறுத்தலாம் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பேஷண்ட்டோட ஜென்ரல் ஹெல்த், அவங்களோட மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் எப்படி இருக்குது, அவங்களோட எலும்பு ஸ்ட்ரக்சர் எப்படி நல்லா இருக்குது, இதெல்லாம் பொறுத்துட்டு இன்ஃபெக்ஷன் அக்யூட்டாக க்ரானிக்காக, அக்யூட்டாக இருக்குது சி வந்துட்டு இருக்குதுன்னா இம்ப்ளான்ட் போடுறது நல்லதில்லை, அதை க்ரானிக்காக இருக்குது ரொம்ப வருஷமாக இருக்குது, ஸோ ஓரளவுக்கு நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்னா நம்ம அங்கே இம்ப்ளான்ட் செய்யலாம். இதை இன்ஃபெக்ஷனை மட்டும் தனியாக பார்க்காம பேஷண்ட் ஆஸ் அ ஹோல் எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.